அண்ட் வெல்கம் டு ஸ்டார்ஸ் டே அவுட். இந்த வாரம் ஸ்டார்ஸ் டே அவுட்டில் நம்மளுடைய செலிபிரிட்டியை பற்றி சொல்லணும்னா, அவர் நிறைய படத்தில் ரொம்ப சூப்பரான, ஸ்ட்ராங்கான, இன்ட்ரெஸ்டிங்கான ரோல்ஸ்லாம் பண்ணிகிட்டே வராரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ அச்சாரம் அப்படிங்கிற படத்தில் ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவரை பற்றி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு நாள் ஃபுல்லா நாங்க எல்லாரும் உங்களோட தான் டிராவல் பண்ண போறோம். சூப்பர் சூப்பர். சோ உங்களுடைய டே எப்படி இருக்கும் யூஷுவலா? யூஸ்வலாக லைக் மை டே ஸ்டார்ட்ஸ் வித் ஜிம். ஜிம் ஜிம் தான் ஃபஸ்ட்டு போகிறது. அதுக்கப்புறம் ஜிம் முடிச்சு பார்த்தீங்கன்னா, ஐ கோ ஃபார் ப்ராக்டிஸ் இந்த பேட்மிண்டன். தேர்ஸ் டோர்னமெண்ட் ஹேப்பனிங் நெக்ஸ்ட் மந்த். ஓகே, ஸோ நீங்கள் அப்ராட்ல? யா, ஐ பிளே பேட்மிண்டன். ஸோ அதனால் பேட்மிண்டன் ஆட போவேன். ஓகே. அதுக்கப்புறம் ஈவினிங் ஐ கம், அல்ல ஆஃப்டர்நூன் ஐ கம், ஹாவ் லன்ச், ஹாவ் அ ஸ்மால் நேப். அதுக்கப்புறம் ஈவினிங் அகெயின் ஐ கோ டு ஜிம். ஈவினிங் அகெயின் ஜிம் போகிறேன். அதுக்கப்புறம் அகெயின் நைட் ஐ கோ பிளே பேட்மிண்டன். நைட்டு 9 to 11:30. ஏன் இப்படி ஒரே வாழ்க்கை ஃபுல்லாக வந்து பேட்மிண்டன் ஜிம்லேயே முடிஞ்சிடும்? பேட்மிண்டன் இல்லை, இல்லை யூ ஷுட் கீப் ஃபிசிக்கலி ஃபிட். அவ்வளோதான், நம்ம குண்டாக இருக்கக்கூடாது. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இழைச்சிருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம யங்காக தெரியும். அதனால அஃப்கோர்ஸ் நீங்கள் ரொம்ப யங்காக தான் தெரியுறீங்க. ஹவ் ஓல்ட் ஆர் யூ சொல்லுங்க பார்க்க? ஐயோ எனக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ ஆல் ரைட், ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எங்கே போக போகிறீங்க? ஃபர்ஸ்ட் ஜிம் தான் போவோம். ஜிம் போயிடுவோம், ஜிம் போயிடும், ஆல்ரெடி போயிடும். ஓகே, ஆல்ரெடி லேட்டுங்க, ஜிம் போயிடுவோம். ஆமாம், ஜிம் போயிடும். எனக்கு ரொம்ப I'm not really built. I don't want to build so much. ஆனா கொஞ்சம் ஃபிட்டா இருக்கணும். ஃபிட்டா இருக்கணும். தொப்பை தொந்தி இல்லாம கொஞ்சம் ஃபிளாட்டா. அப்படி சிக்ஸ் பேக் ட்ரை பண்ணி. வரல அவங்க ஏதோ பார்ட்னர் பார்ட்னர் ஐ ஹேவ் அ பார்ட்னர் சேதுன்னு சொல்லிட்டு அவர் துபாய் போயிருக்காரு. அவரு சோ காணும் சார் சிங்கிளா தான் வந்துட்டு தனியா. அதனால ரொம்ப போர் அடிக்குது. ஆர்வத்தோட வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இருக்கணும். ஸோ அதுக்கு இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட். அந்த மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி ஒரு ஃபிலிம். இப்போ நம்ம ஃபார் இன்ஸ்டன்ஸ் மை லாஸ்ட் ஃபிலிம் ராவணன். ராவணன் நடித்த போது மை கேரக்டர் டிமாண்டட் ஓகே நல்ல பாடி வேணும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல பாடியாக, நல்ல மொட்டையெல்லாம் அடித்து மீசெல்லாம் வச்சு நல்ல பாடியாக இருப்பேன். பிகாஸ் ஏன்னா அந்த படத்தில் விக்ரம் சார் நல்லா ஃபிட்டாக இருப்பார். விக்ரம் சார் தம்பி நான், விபீஷன் பிரபு சார் ஓகே குண்டாக இருக்காரு, நான் மட்டும் ஒல்லி குச்சி மாதிரி நல்லா இருக்காதுன்ட்டு. ஸோ அந்த படத்துக்கு வேண்டி ஐ ஹேட் டு கெயின் வெயிட். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? மணிரத்னம் சார் அவரோட வர்க் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது சொல்ல முடியாது. ஏன்னா கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆச்சு அந்த படம் நாங்கள் எடுத்து முடிக்கிறதுக்கு. 2 வருஷம் மணி சார் கூடயும், விக்ரமண்ணா கூடயும், பிரபு சார் கூடயும், ஐஸ்வர்ய ராய் அப்படிலாம் ட்ராவல் பண்ணி வச்ச ட்ரீம். லைக் இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா பெரிய, ஏன்னா மணி சார் அந்த படத்துலேயே ஒரு 7 கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஐ பிளேட் விபீஷன். ஸோ ஒன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த ஃபிலிம். Towards the end, I get killed in the film and
நிறைய நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு எனக்கு. படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு முடியெலாம் இருக்கும், நிறைய முடி, சுருட்ட முடி, பெரிய மீசை, தாடியெலாம் வச்சுருப்பேன். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சு ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப் இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய லக் மனுஷர். படத்தில் நடிக்கிறதே பெரிய விஷயம், அதில் ரெண்டு மூணு கெட்டப்பில் நடிக்கிறது அதோட பெரிய விஷயம். அண்ட் நைஸ் பிக் பட்ஜெட் ஃபிலிம். நான் நடித்த படம் ஆல்மோஸ்ட் ஒரு 30 lakhs பட்ஜெட் நினைக்கிறேன், 30 lakhs பட்ஜெட், 25 lakhs 30 lakhs பட்ஜெட். பட் இட்ஸ் an interesting movie. கலெக்ட் ஆயிடுச்சு படம். அதான் 25 lakhs படத்தில் நடிச்சாச்சு, 120 crore படத்தில் நடிச்சாச்சு. பட் நவ் ஐ அம் டூயிங் இன் படம். மணிரத்னம் படத்தில் நடிச்சதே பெரிய ஒரு பெரிய விஷயம், பெரிய விஷயம். ஸோ அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமே பார்த்துட்டேன். ஓகே, ஐ திங்க் ட்ரெட்மில்லோட டைமிங் முடிஞ்சிருச்சு. ட்ரெட்மில் டைமிங் முடிஞ்சிச்சு. அடுத்து தான் என்ன பண்ண போறீங்க? அடுத்து EFX என்ன பண்ணலாம்? EFX ஒன்று இருக்கு, அது பண்ணலாமா? சரி சரி சரி, நீங்களும் பண்ணுங்களா இப்போ சேஞ்ச். நம்மளாம் வேடிக்கை பார்க்கறதோட சரி சரி சரி. ஓகே, உங்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து ஒரு டாக்டர், பிசியோதெரபி டாக்டர். இதுல இருந்து வந்து ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு எதனால வந்தது? இல்லை அப்படி இல்லை, ஆக்சுவலாக மாய் பெரியம்மா, அவங்களுக்கு தெரியுமா தெரியாது, மாய் அம்மாவோட அக்கா ஜெயபாரதி. ஜெயபாரதி ஸோ பெரியம்மா ஷூட்டிங் போவாங்க, ஷி வாஸ் வெரி பிஸி ஆர்டிஸ்ட். 475 ஃபிலிம்ஸ் நடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ சின்ன வயசுலேருந்தே பெரியம்மா பார்த்து பெரியம்மாவோட ஷூட்டிங்லாம் நான் போயிருக்கேன். ஸோ அப்படி ஒரு ஆசை நடிக்கணும்னு. அப்புறம் எதுக்கு டாக்டருக்கு படிச்சுங்க? இந்த வீட்டில் விட மாட்டேங்கிறாங்களே. வீட்டில் சொன்னாங்க நீ படிக்காமலாம், ஏன்னா சினிமா இஸ் அ வெரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் எப்படி இருக்குன்னு. நம்ம படிச்சுட்டு போனால் ஒரு மரியாதை இருக்குது. நம்ம எனக்கு பழைய காலம் இல்லை, நம்ம 10th வரைக்கும் படிச்சுட்டு நேராக இப்போ சினிமாவில் போய் ஜெயிச்சிருவோம், சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். 10th படித்தா பெரிய சூப்பர், அது ரியல் லைஃப்பில் வேலை கேவலை. ஸோ படிப்புன்றது ரொம்ப முக்கியம், ஏன்னா யூ ஹேவ் சம்திங் டு பேக்கப். இப்போ இன்கேஸ் சினிமா ஒர்க் அவுட் ஆல்ரெடி நம்ம வேறு தான் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அச்சாரம் பாட்டிலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? அச்சாரம் படத்தில் நான் கற்றுக்கிட்டேன்னா, அச்சாரம் படத்தில் மை டிரெக்டர் வாஸ் வெரி நைஸ், மோகன். மோகன் சார் ரொம்ப வெரி கூல் காய், ப்ரொடியூசர் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிங் காய். ஸோ அதனால் கோஸ்டார்ஸும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் லைக் வெரி கூல், நல்ல ஜாலியாக இருந்தது ஷூட்டிங்லாம். ஷூட்டிங்னே தெரில, பிகாஸ் இட்ஸ் லைக் மா நான் பண்ண கேரக்டர், இட் வாஸ் அ லவ் பாய். ஓகே, ஐ திங்க் EFX முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். EFX முடிச்சிருவேன். நான் பண்ணிட்டே இருந்தால் நீங்கள் போர் அடிச்சு தூங்கிடுவீங்க. சரி, நம்ம அடுத்த அவ்வளோ தான், நம்ம கார்டியோ முடிஞ்சு இனிமேல் வெயிட்ஸ் தான், வெயிட் தூக்கிறீங்க பார்க்க வேணாமா? கண்டிப்பாக கண்டிப்பாக பார்த்துருவோம். ஸோ ஃபைனலி ஜிம்லாம் முடிச்சுட்டு போய் வீட்டுக்கு வந்தாச்சு. ஆமாம், நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க இல்லையா? ஸோ சொல்லுங்கள், நீங்கள் வந்து எந்த மாதிரியான ரோல்லாம் நடிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க? ஏர்லி ஸ்டேஜ்லாம் அனுப்போம். இல்லை, எனக்கு நிறைய லவ் ஸ்டோரிஸ், எனக்கு மேபி என்னோட ஃபிசிக்கும் என்னோட லுக்ஸுக்கும் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி, அது உங்களோட ஜோனர் அந்த மாதிரி தான் வருது எனக்கு. லவ் ஸ்டோரி தான் வருது, இல்லாட்டி சோகநாயகன் இங்கே போய் அழுகிறது. அந்த மாதிரி நிறைய படத்தில் நான் இறந்து போயிருக்கேன். நிறைய ஃபிலிம்ஸில் நான் பண்ண 18 films நான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும், தமிழ்லேயும் மலையாளத்தையும் சேர்த்து. அதில் ஒரு 6-7 படத்தில் நான் என்ன சாவடிச்சிடுறாங்க, அந்த மாதிரி பாவம் செத்துடுறாங்க. அந்த மாதிரி இப்போ கண்டெயின் காலில் கூட பார்த்திங்கன்னா கடைசியாக கொண்டு வந்து காமெடி ஆக்கியிருப்பான், காமெடி பீஸ் பெரிய அவன் வில்லன், பெரிய அவன் அவன் தான் பெரிய இதுன்னு நினச்சிருக்கு ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் காமெடி பீஸ் கௌதம் கௌதம். ஸோ அப்போ அதனால் மேபி எனக்கு தகுந்த மாதிரி கேரக்டர்ஸ் வருது. எனக்கு அச்சாரமில் ரொம்ப ஆப்டாக இருக்கும். இட்ஸ் லைக் ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு ஜஸ்ட் ஒரு பிளேயிங் கிளாஸ் வச்சா போதும். ஒரு ஆர்கிடெக்ட்னா நம்மளை பார்த்தா ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி தோணும். ஒரு கிளாஸு, ஒரு அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா ஒரு லுக் வரும். ஒரு கிளாஸ்லாம் வச்சு நைஸ். அந்த படத்துக்கு வேண்டி கொஞ்சம் உடம்பெல்லாம் இழைச்சி ஸ்லிம் பண்ணிட்டுருமா? ஓகே, அச்சாரமில் உங்களோட ரோல் பற்றி சொல்லுங்கள். அச்சாரமில் நான் ஐ பிளே ரோல் கால் சிவா. ஓகே, த மூவி ரிவால்வ்ஸ் அரவுண்ட் 3 people, myself, the heroine Poonam Kaur, and another hero called Ganesh Venkatram. So Ganesh is Surya, Ramya is Poonam Kaur, na Shiva. So enga moonu perukulla nadakkira or kadha dhaan. It's a very solra kadha fulla suspense, adanal edhume yaar kettaalum enakku onnume solla mudiyadhu na idu kettaal solra. Okay, or love boy, or chocolate boy, or Poonam is my pair. Nalla or duet song irukku enakku Poonamku. Srikanth Deva sir potrukkar music. Nice, it's a nice romantic film, and enna solla, it's a triangle love marilla illa, it's a suspense thriller film. Ipo vandha solunga neenga vandha idvarukku neenga nadicha films la neenga romba romba pidichu love panni nadicha oru role la edha solvinga? ellame appadi dhaan irukum, still namakku romba pidicha role irukum la, idhu nammala maadhiri irukke appadi romba love panni nadicha role. I think ravanan okay. Out of lot of hardship, nariya kashtam irundha ena malaiyum veilum
குளிரும் அது 365 ஆமா இல்ல என்னையும் பிரியாமணியை கொண்டே ஒரு கிணத்துக்குள்ள இறக்கி விட்டாங்க. அந்த டைம்ல வி ஆர் ஷூட்டிங் இன் எ பிளேஸ் கால்ட் ஜான்சி. ஜான்சியில் அங்கே டெம்பரேச்சர் 8 டிகிரிஸ் டெம்பரேச்சரில் விடிய காலத்தில் 7 மணிக்கு கொண்டு போய் கிணத்துக்குள்ள இறக்கி விடுறாங்க. தண்ணின்னா ஃப்ரீசிங்காக இருக்குது. பிரியாமணி இஸ் டெட் இந்த ஃபிலிம். அப்போ பாடியும் கிடக்குது. நான் அண்ணன், ஸோ நான் போய் எடுக்கிற மாதிரி, நான் போய் பாடி எடுக்கிற மாதிரி இறக்கிட்டாங்க. தண்ணிக்குள்ளே இறக்கிட்டேன், நிற்க முடியலை. நான் சொன்னேன் குளிருது சார், மனிதர்கிட்ட சொல்ல முடியுமா சார் குளிருது சார், எனக்கு முடியல. ஒன்றும் சொல்ல முடியாது, அவர் முன்னா ரெடியா ஷார்ட் ரெடியா டே என்னடா பண்ணுறாங்க, ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார், குளிர்னா நட்டுங்குது. அது நான் நட்டுங்கிட்டு இருக்கோம். டப்புன்னு பார்த்தா பிரியாமணியை குழந்தை இறக்கிட்டாங்க. ஒரு 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 காட்டில் பிரியாமணி அப்படியே கீழே இறக்குறாங்க தண்ணிக்குள்ளே. ஷீ நீட்ஸ் டு பிளே டெட், ஏன்னா அசையாமல் படுக்கணும். அவள் தண்ணிக்குள்ளே இறங்கணும்னுங்கிறாட்டுங்கிறா. நான் சொன்னேன் நீ செத்துடி, நீங்கிறதுனால முடியலடா முன்னா முடியலடா. அதுக்கப்புறம் பிரியாமணி மேலே கொண்டு போய் நல்லா கொதிக்கிற தண்ணி அவன் மேலே ஊற்றுவாங்க. தண்ணியை ஊற்றிட்டு நினச்சிட்டு திருப்பி கொண்டுருவாங்க. ஒரு செகண்ட் தான் தண்ணிக்குள்ளே அப்படி இறங்கி தூக்குது தான், அதுக்குள்ளே முடியாது, அவ்வளோ கஷ்டம். எனக்கு என்னென்னா ராவணனில் ஐ ஹேட் லாட் ஆஃப் டைம் டு ஸ்பெண்ட் வித் த க்ரூ. ஏன்னா இப்போ நம்ம இஃப் யூ டூ அ மலையாளம் ஃபிலிம் தட் வில் கெட் ஓவன் 25 டேஸ் 30 டேஸ் மேக்ஸிமம். தமிழ் படம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அச்சாரம் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா வி ஷாட் இன் ஆல்மோஸ்ட் 45 டேஸ் டைம். ஸோ ரொம்ப குவிக்காக முடிஞ்சது. ராவணன் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் டைம் டு ஸ்பெண்ட். ஸோ எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் ராவணன் அந்த கேரக்டர் ஐ லைக். ஆனால் பட் ஸ்டில் ஐ திங்க் நான் இப்போ எங்கேயும் வெளிலலாம் போகும்போது நிறைய பேர் கௌதம்னாலாம் கூப்பிடுவாங்க. நான் தெரியுமா கௌதம் கண்டென்ட் காதல். தட் வாஸ் அ நைஸ் நோட்டிஸ்ட். வீட்டில் இருக்காங்க, மை வைஃப் இஸ் தேர். எனக்கு ஒரு பாப்பா டாட்டர் இருக்காங்க. டாட்டர்ஸ் நேம் இஸ் ஈவா, ஈவா மரியா. வைஃப் இஸ் பெட்டி. குழந்தைக்கு 2.5 வயசு ஆகிடுச்சு. ஸோ இப்போ சென்னை வந்துட்டு ஷீ இஸ் ஹாப்பி. இங்கே சுற்றுறது அங்கே இங்கே, ஏன்னா தேவர் அண்ட் கொச்சின் இப்போ தான் வந்திருக்கேன். தேவ் மூவ் டு கிளைமேட்லாம் உங்களுக்கு எப்படி? ஓ கிளைமேட் இப்போ ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப சூடுனா தங்கவே முடியல. இப்போ அதனால் ஃபுல் டைம் ஏசி, கரண்ட்டு பில் என்னாவும் தெரியாது, ஏசி ஓடிக்கிட்டே இருக்கு. சரி கூப்பிட்டுலாமா அவங்கள? பெட்டி பாப்பு பா, ஈவா பா, இவிட்டு வந்து அஞ்சு கூப்பிட்டா. ஓகே இப்போதான் தூங்கி எந்திருக்காங்க. ஓகே பாப்பா அதனால அந்த ஒரு மூட்ல இருக்கா. ஸோ ஹாய், இன்னைக்கு வந்து ஸ்டார்ஸ் டே அவுட் ஷோவில் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நாங்கள் முன்னாவோட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க போகிறோம். ஸோ அவருடைய டே டு டே லைஃப்பில் அவர் எப்படிலாம் இருக்க போறார், இன்னைக்கு அவருடைய டே வந்து அவர் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறத தான் நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முன்னா வந்து நாங்கள் பல விதமான கேரக்டர்ஸில் வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தாச்சு, நிறைய டிஃப்ரெண்டான ரோல்ஸில். பட் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து அவர் எப்படி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபாலஜி, லைக் ஐ கான்ட் ஸ்பீக் தமிழ். அப்படியா? சரி பரவாயில்ல, நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். இல்லை தமிழ் தெரிஞ்ச தமிழ் பேச அவ்வளோதான். At home he is very silent. He will be like in front of TV or else will be sleeping. That's it. Okay. அட பாய், அப்ப ஜிம் ஜிம் எல்லாம் மறந்துட்டேனா? நான் வேற பெருசா ஜிம் போறேன், அங்க போறேன், இங்க போறேன் சொல்லிருக்கேன். ஆமா. ஒன்னு தூங்குறது இல்ல டிவி பாக்குறது இல்ல. Yeah, yeah. All these both are his favorite activities at home other than gym, badminton. Okay. So நீங்க நல்லா பாடுவீங்க அப்படி நான் கேள்விப்பட்டேன். நல்லா பாடுவார்ல இவர்? Yeah, yeah. Before yeah. marriage he used to sing for me. அப்படியா? love marriage அவங்களோட? No. இல்ல arrange engagement முடிஞ்சு கொஞ்ச நாள் டைம் இருந்தல. Okay. அந்த டைம்லாம் பாடி தள்ளிட்டேன். அதுக்கு அப்புறம் பாடுறது இல்ல. அதுக்கு அப்புறம் சரி பரவால, இப்ப பாடுங்க. இந்த இந்த ஒரு opportunity ல பாடுங்க. யாருக்கு தெரியும், நாளைக்கு நீங்க ஒரு பெரிய singer-ஆ கூட வரலாம். ஆமா, அது உங்களோட படத்துக்கு நீங்களே பாடலாம். ஆமா ஆமா. So ரெடி? நல்ல பாட்டு. என்ன பாட்டு? காதலை என் காதலை என்ன என்ன செய்ய போகிறாய், நானோவியன் என்றும் தெரிந்தும் நீ என் கண்ணை ரெண்டை கேள்கிறாய். சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய், கிள்ளுவதை கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய். என் காதலை என் காதலை என்ன என்ன செய்ய போகிறாய், நான் ஓவியன் என்றும் தெரிந்தும் நீ
என் கண்ணை ரெண்டை கேள்கிறாய். ஒரே காமெடியா இருக்கு இப்ப, அவளுக்கே காமெடியா இருக்கும். நீங்க ரொம்ப நாள் கழிச்சு பாடுறனா? இல்ல, ரொம்ப நல்லா பாண்டீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் நிஜமாவே தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க் நிறைய விஷயம் இன்னைக்கு பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் நம்ம எங்க போறோம்? அடுத்து நம்ம டப்புன்னு போய் பேட்மிண்டன் ஆடுவோமா? இல்லை நம்ம இல்லை, அச்சாரம் குரூ இங்கே, அச்சாரம் குரூ சுற்றிட்டு இருக்காங்க. நானும் இங்கே இங்கே உங்கள் இன்டர்வியூ உட்காந்துருக்கேன். எல்லாரும் படம் ரிலீஸ் ஆகி பரபரப்பாக அங்கேயும் போயிட்டுருக்காங்க. நம்ம அவங்கள மீட் பண்ண போகலாம். நம்ம வில் கோ டு பிளே பேட்மிண்டன். ஸோ அந்த மாதிரி பிஸியாக இருக்கும். எஸ், பிஸியாக இருக்க போகிறோம். தேங்க்யூ வெரி மச், நைஸ் டு டாக் டு யூ. ரொம்ப அழகாக தமிழ் என்ஜாய். நிச்சயமா ரெண்டு வாரத்தை தமிழ் பேசணும். ரொம்ப நல்லா பேசுறீங்க, பாம்பே ஹீரோயின் மாதிரி. தேங்க்யூ வெரி மச், போகலாம். இதுதான் நம்ம பேட்மிண்டன் கோர்ட்டு. இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். டெல்லி 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 இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வி பிளே ஃப்ரம் மார்னிங் மார்னிங் 11 to 3:30 ஆஃப்டர்நூன். ஓகே, நைட்டு வி ஸ்டார்ட் பை 9 o'clock. உங்களுக்கு இந்த அளவுக்கு பேட்மிண்டன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு? இல்லை அப்படி இல்லை, சின்ன வயசுலேருந்து ஆகிட்டு இருந்தேன். பட் இங்கே வந்தோம்னு எல்லாரும் நான் பெரிய பிளேயர்னு சொல்கிறாங்களா? பெரிய பிளேயர் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஓகே, நீங்கள் பெரிய பிளேயராக இல்லையாங்கிறது வந்து நீங்கள் விளையாடுறது. அதனால் சரி, ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் என் மேலே. ஸோ இப்போ ப்ரெஷர் ஜாஸ்தி, நல்லா ஆடணும், நான் இருக்கிற டீம் ஜெயிக்கணும்னு ரொம்ப இதாக இருக்காங்க. இப்போ அதனால் ஐ நீட் டு ஃபுல்ஃபில் மை ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீம்ஸ். அதனால் சரி, ஓகே, பேட்மிண்டன் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நான் ஒரு இது இல்லை, நான் ஆக்டர்ஸ் டோர்னமெண்ட் ஒன்று நடந்தது. ஓகே, அதில் ஐ பிகேம் ரன்னர் அப். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடக்க போகுது. யூ ஹேவ் பிக் டோர்னமெண்ட். ஸோ அதுக்கு வேண்டி எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல் தி ஆக்டர்ஸ் ஆர் ப்ராக்டிசிங். ஓகே, ஸோ எத்தனை பேர் கேமரா முன்னாடி வருவாங்கன்னு தெரில. எல்லாரும் அப்படியே வைக்கப்பட்டு நிற்கிறாங்க. பட் டெஃபினெட்லி லெட்ஸ் சீ வில் ப்ளே. யா, நான் போய் ரெடி ஆகிறேன். ஷூலாம் போட்டு ரெடி ஆகி. ஓகே ஓகே, ப்ளீஸ் ஆர்டர் பார்க்கலாம் பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ ஒரு கேம் விளையாட போகிறாரு, நம்ம வழக்கம் போல் வேடிக்கை பார்க்கலாம். பெரிய பிளேயர்லாம் வேறு சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்டைலாக விளையாட போகிறாரா இல்லை எப்படி விளையாட போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேட்மிண்டனில் அப்படின்னா எதுவுமே அச்சீவ் பண்ணல. இனிமேல் தான் திஸ் ஃபஸ்ட் டைம் சம்திங் செலிபிரிட்டி டோ. இது வரைக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் சும்மா அங்கே அங்கே கிரவுண்ட்லேயும் அங்கேயும் ஆகிட்டுருந்தோம். ஐம் நாட் ப்ரொஃபஷனல் ட்ரெயின்லாம் ட்ரெயின்லாம் பண்ணல. இன்ஃபேக்ட் நான் ராக்கெட் ராக்கெட் பிடிக்கிறதே என்னோடய க்ரிப்பு தப்பான க்ரிப். பட் அப்படியே ஆடி பழகிடுச்சு, இனிமேல் ஐ கான் சேஞ்ச். ஸோ நான் சேஞ்ச் பண்ண என் கேமே போயிடுனாங்க, அதனால் இட்ஸ் ஓகே. பட் ஆனால் இப்போ இப்போ சினிமா ஐ பிளே கிரிக்கெட் ஃபார் த கேரளா டீம், செலிபிரிட்டி கிரிக்கெட் டீம். ஓகே, சிசிஎல் ஃபார் கேரளா டீம். பேட்மிண்டன் ஐ பிளே ஃபார் தமிழ்நாடு டீம். ஓகே, ஸோ அப்போ ஆனால் இங்கே நல்லா இட்ஸ் அ நைஸ் அட்மாஸ்ஃபியர். ஆனால் நல்லா ஹீரோஸ் வராங்க, ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஸோ வி ஹாவ் டபுள் ஹீரோயின்ஸா? இல்லை, ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க. ஹீரோஸும் நல்லது, ஹீரோயின்ஸும் ரொம்ப நல்லது. ஸோ நல்ல ஒரு, ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ நைஸ் கேதரிங். ஏன்னா இங்கே வெரி ஃப்ரெண்ட்லி க்ரௌட் கம்மிங். எல்லாரும் எவ்ரிபடி ஆர் சேம். இப்போது பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சின்ன ஹீரோவாக இருந்தாலும் இல்லை பெரிய ஹீரோயின் அப்படிலாம் இல்லை. இங்கே கேம்னு வந்தால் எவ்ரிபடி ஹூ பிளேஸ் வெல், அதுதான் கேமில் யார் பெரிய ஆள் அதுதான் அங்கே எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு வென். ஸோ நிறைய பேர் இப்போ நிறையா இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நிறையா ஹீரோயின்ஸ்லாம் வராங்க. தே ஜஸ்ட் ஸ்டார்டட் த பேட்மிண்டன் கரியர். ஸோ அதனால் லைட்டாக தட்டுறாங்க சிலவங்களுக்கு. யார் ரோல் மாடல் பேட்மிண்டன்?
பேட்மிண்டன்ல ஐ லைக் கோபிசந்த். ஓகே கோபிசந்த். இப்போ ஸ்ரீகாந்த் இருக்காரு. சைனா, சைனா ஆப்வியஸ்லி வேர்ல்ட் நம்பர் ஒன். ஸோ பேட்மிண்டன் எனக்கு ரொம்ப கிரேஸ். இப்போ எந்த வேற வேற விச்சவ கண்ட்ரி போனாலும், இப்போ துபாய் போனப்போ அங்கே ஆடினேன், மலேசியா போனப்போ அங்கே ஐவென்டன் பிளேயர் இது மலேசிய நேஷனல் டீம். ஸோ அப்போ பேட்மிண்டன் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ நல்ல வேலை பார்த்தா இப்படி ஒரு செலிபிரிட்டி பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடக்க போகுது. ஸோ அதுக்கு வேண்டி ப்ராக்டிஸ் நடக்குது. ஸோ இப்போ வி ஹேவிங் ப்ராக்டிஸ் நல்ல டயட் ஃபுட்டு. அப்போ சாப்பாடே இங்கே தான், லஞ்ச் அண்ட் டின்னரே இங்கே. ஓகே ஸ்ப்ரவுட்ஸ் அதான் அதான் கட் ஃப்ரூட்ஸ் ரொம்ப ஃபுடி அப்படின்னு. அதெல்லாம் டயட்டுக்கு வேண்டி. இப்போ நம்ம நான்லாம் டயட்டுக்கு வேண்டி நான் ரெண்டு டைப்பாக சாப்பிடுவேன். வீட்டில் போய் சாப்பிட்டா டயட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் எனக்கு வேண்டிய ஒரு ஒரு நாலு ஸ்பூன் சோறு. ஓகே அப்போ டயட்டும் இருக்குது, பட் ஐ ஈட் நல்லா சாப்பிட்றது. பட் நைட் டைம் ஐ ரெடியூஸ். இங்கே இங்கேயே நம்மளுக்கு பேட்மிண்டன் ப்ராக்டிஸ் முடிஞ்சு தே கிவ் ஸ்ப்ரவுட்ஸ் அண்ட் ப்ரௌன் பிரெட் சாண்ட்விச்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு போகிறது லட்சி. ஹவு இட் கோஸ். ஸோ அடுத்து உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன? இப்போ ஐ கமிட்டட் அ ஃபிலிம் வித் செல்வா சார், அமராவதி எல்லாம் பண்ண செல்வா சார், நான் அவர் நிலையெல்லாம் பண்ண செல்வா சார் இஸ் டூயிங் அ ஃபிலிம். ஸோ அதான் நான் நெக்ஸ்ட் கமிட் பண்ணி நான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிற ஃபிலிம். ஸோ நிறைய படங்கள் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு. ஆஃப்டர் அச்சாரம் ரிலீஸ் நிறையா என்கொயரிஸ் வருது. பட் ஐ டோன்ட் நோ விச் ஒன். ஏன்னா நம்ம சினிமா பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, மச்சான் அடுத்த படத்தில் நீ தான்டா ஹீரோ, நீ தான்டா நீ அவன். நான் நிறைய கேட்டேன் அதெல்லாம். ஸோ அதனால இதெல்லாம் இதெல்லாம் பழகிடுச்சு. ஸோ யார் ஒரு நல்ல இஃப் நைஸ் ப்ரொடியூசர் நைஸ் டிரெக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் டு டூ ஃபிலிம்ஸ், குட் ஃபிலிம்ஸ். இப்போ நம்ம ஒரு படம் பண்ணும்போது நம்மளுக்கு சொல்ல முடியாது அது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா இல்லையான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பிகாஸ் நான் பண்ண ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் நல்லா பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு. ஸோ யூ ஓன்ட் நோ எந்த படம் ஓடுதுன்னு சொல்ல முடியாது. பட் இட்ஸ் டைம் அண்ட் நம்ம சூஸியாக இருக்கலாம். மேபி நிறைய படங்கள் வந்தால் சூஸியாக இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு படம் வாய்ப்பு வருது, நம்ம அந்த படம் பண்ணி தான் ஆகணும். என்கிட்ட ஒரு வாட்டி வி ஒர்க்கிங் அவுட் ஜிம். அப்போ சூர்யா சார், சூர்யானா சவேரா ஜிம்மில் ரெண்டு பேரும் ட்ரெட்மில்ல போயிட்டுருக்கோம். அவர் என்கிட்ட ரொம்ப சீரியஸாக முன்னா நீ ஒன்று பண்ணுண்டா, நல்லா செலக்டிவாக படம் பண்ணமுண்ணா, நல்ல படங்களை பார்த்து பண்ணமுண்ணான்னு. நான் சொன்னேன் உங்களுக்கு 50 படம் வருதுண்ணே, அதில் பெஸ்ட்டு படம் 10 படம், அதில் சூப்பராக சூப்பராக 5 படம், ரொம்ப பிடிச்ச 2 படம் நீங்கள் ஒரு படம் நீங்கள் பண்ணுறீங்க, எனக்கு வர்றதே ஒரு படம் தானே. அப்போ நான் கண்டிப்பாக அந்த படம் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் வாட் ஹேப்பன்ஸ் மறந்துடுவாங்க. இப்போ நானே இப்போ ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஒரு படம் தமிழ் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அச்சாரம் வந்திருக்கு. நடுவில் ஐ டிட் லாட் ஆஃப் மலையாளம் ஃபிலிம்ஸ். எனக்கு இன்னொரு ஃபேவரட் ஆக்டர் இஸ் அஜித் சார். ஓகே அஜித் சார் பேசினேன். தலா இஸ் வெரி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆக்டர். ஓகே ஸோ வந்து இந்த செக்மெண்ட்டோட இருந்துக்கோங்க. ஆச்சு இதில் வந்து நீங்கள் வந்து தலை இல்லைனா வந்து தலைவர் இவங்க ரெண்டு பேர் பேட்லேருந்து ஏதாச்சும் ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பஞ்ச் டைலாக். ஓகே சொல்லுங்க. நான் இப்போ ரீசெண்டாக டப் ஸ்மாஷில் பண்ணது. ஐயா ஓகே, நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவன் நான் நடிக்கிறது. ஓகே ஆல் ரைட். ஸோ இதை நம்ம எங்கே போகிறோம்? அச்சாரம் டீம் சுத்திட்டு இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எங்க தேடி கண்டுபிடிச்சு அவங்களை பிடிப்போம். வில் வில் பிளான் சம்திங். ஓகே பாய். அப்படி நீங்க அச்சாரம் படம் ஆஃபீஸ் வந்திருக்கீங்க. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிஸியாக பரபரப்பாக படம் ரிலீஸ் ஆகிய ஒவ்வொரு தியேட்டரும் அங்கேயும் கலெக்ஷன் பார்க்குறது அது பார்க்குறது அப்படி பிஸியாக போயிட்டுருக்காங்க. சார் நானும் இவங்களும் மட்டும் தான் இருக்கோம். சரி, ரெண்டு பேரும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் இங்கே பிடிச்சிருக்கோம். நம்ம படத்தோட ப்ரொடியூசர் அம்பேத்கர் சாரையும் படத்தோட டிரெக்டர் மோகன் சாரையும் பிடிச்சிருக்கோம். ரெண்டு பேரும் சரி இங்கே ரொம்ப ஸ்டஃபியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே மொட்டை மாடி கொண்டு போயிருக்கோம். சரி, நம்ம அங்கே வந்து கேட்ச் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் பெரிய டிஸ்கஷனில் இருக்காங்க. நாங்கள் வந்து முன்னாவோட தான் இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்டார்ஸ் டே அவுட் ஷோவில் எங்களுடைய செலிபிரிட்டி வந்து முன்னா. அதுவும் இல்லாமல் அச்சாரம் படம் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப சஸ்பென்ஸாக இல்லை, நீங்கள் வந்து நான் ஒன்றுமே சொல்ல சார், நான் ஒன்றுமே சொல்லல, தெரியும் அது பண்ணதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அச்சாரம் அப்படின்னு நீங்கள் இந்த படத்துக்கு பேர் வச்சதுக்கான மெயின் ரீசன்?
அச்சாரம்ங்கிறது நிச்சயார்த்தத்தை சொல்லுவாங்க. ஓகே ஓகே. வில்லேஜ்ல இன்னைக்கு நேட்டிவிட்டியா சொல்லும்போது அச்சாரம்ங்கிறது நிச்சயார்த்தம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதுதான் அச்சாரம்னு டைட்டில் வச்சிருக்கேன் நான். அச்சாரம்ங்கிறது டைட்டில் வச்சிருக்கேன். ஆமா. ஓகே ஆல்ரைட். சோ இந்த படத்துல வந்து முன்ன பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் ஹீரோ, பயங்கர ஒரு ரொமான்ஸான ஒரு ரொமான்ஸ் பண்ற ஒரு ஹீரோ, எப்பவுமே ஒரு லவர் பாய் இப்படியே பண்றாரு. சோ உங்களுடைய அடுத்த படத்துல வந்து நீங்க ஒரு ஆக்சன் ஹீரோ நடிக்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இந்த படத்துல அவர் லவர் பாயா நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதனால அடுத்த படத்துல கண்டிப்பா நல்லபடியா நல்ல கேரக்டர் ஆக்சன் ஹீரோவா கொடுப்போம். ஓகே. உங்களுக்கு ரிவ்யூஸ்லாம் எப்படி வந்துட்டு இருக்கு படத்தை பத்தி? படத்தை பத்தி நல்ல ரிசல்ட் இருக்குது. எங்க பார்த்தாலும் படம் நல்லா போயிட்டு இருக்கு. எல்லா ஏரியாக்களும் எல்லாம் எங்க பார்த்தாலும் கேட்டுட்டு இருக்கோம். படம் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லி, ஆடியன்ஸ் சொல்லி நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படம் பண்ணணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணதுக்கான ரீசன் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு எனக்கு ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆனதுதான் நான் இந்த படத்தை பண்ணினேன். நான் ஒரு தஞ்சாவூர் பக்கத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து என்னுடைய நண்பனுடைய வாழ்க்கையில் நடந்ததை வந்து நான் எனக்கு ஸ்பார்க் ஆனிச்சு. அதை தான் இந்த படமா நான் பண்ணிருந்தேன். ஓ ஆல்ரைட். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசர் சார் வந்து நடிச்சிருக்காரு. சோ அவரை நீங்க நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன? இல்ல, அந்த கேரக்டருக்கு அவர் எனக்கு ஒரு நேட்டிவிட்டியா ஒரு ஒரு வில்லேஜ்ல ஒரு 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 என்ன சொல்றது ஒரு படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அது நடிக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா நான் மானிட்டர் முன்னாடியே உட்காந்துட்டு இவங்க நடிக்கிறவங்களாம் நான் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். சில நேரங்களில் அவங்க தவறு பண்ணாங்கன்னா டைரக்டரையும் மீறி நானே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கூட கொடுப்பேன். மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ஃபன்னியான ஒரு இன்சிடென்ட்டாக இருக்கலாம், இல்லை ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம், அந்த மாதிரி உங்களால் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன சொல்வீங்க? மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ்னா, நான் ஒரு சாங் ஒன்று எடுத்தோம், இவங்க சாங்கு பேரழகைன்னு ஒரு சாங் ஒன்று எடுத்தோம். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்லேருந்து 40 கிலோமீட்டர் உள்ளார. அதில் வந்து எதுவுமே வெஹிக்கிள்ஸ் எதுவுமே உள்ளார போகாது. அதில் நாங்கள் வாக் பண்ணி மேலே போனோம். கிட்டத்தட்ட ஒரு 11:30-12 ஆகிடுச்சு நாங்கள் ஷார்ட் எடுக்கிறதுக்கு. ஒரு 4 ஷாட் 5 ஷாட் எடுத்தோம், அதுக்கு மேலே எடுக்க முடியலை. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வாக்கு வரும்போது எனக்கெல்லாம் வாமிட் ஆகி ஒரு மாதிரி கேர் ஆகி கீழே விழுந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் மீறி அந்த சாங் சூப்பராக வந்திருக்கு. ஏதோ ஒரு சுவிஸ்ல எடுத்தது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சுவிஸ்ல தான் சார் எடுத்தோம் நம்ம, நீங்க வேற கொடைக்கானல் சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சாங் அதாங்க எடுத்தோம். அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட் சொல்லுங்க. எனக்கு இதே மாதிரி ஒரு வாட்டி நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டுருந்தோம். ஒரு கார் சீக்வன்ஸ், நம்ம அந்த ஒரு அந்த ஒரு நெக்ஸ்ட் லைட்டோட ஒரு சின்ன ஒரு எபிசோட் ஷூட் பண்ணிட்ருந்தோம். ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, டப்புன்னு பார்த்தா கொஞ்சம் நான் என்னமோ பேசிகிட்ருக்கேன், டப்புனு திரும்பி பார்த்தா எல்லோரும் ஓடுறாங்க. என்னடா ஓடுறாங்கன்னு பார்த்தா ஒரு பைசன் அப்படியே ஒரு பைசன் ஓடி வந்து கரெக்டாக ஒரு கேமராமேனை காணோம், அசிஸ்டன்ஸை காணும், எல்லோரும் ஓடிட்டாங்க. நான் மட்டும் கார் கிட்ட நின்றுருக்கேன். பார்த்தா திருப்பி எல்லோரும் ஓடி ஜீப்பில் ஓடி எகிரி அடிச்சு எல்லாம் ஏறி நிறைய பேர் போலீஸ் ட்ரெஸ்ல இருந்தாங்க. சோ அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த போலீஸ் டிரஸ் இந்த காக்கி சட்டையை பார்த்தா அது கொஞ்சம் பயமா. வனத்துறை ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அதனால ஒண்ணுமே பண்ண, இல்லாட்டி கண்டிப்பா யாராச்சும் இடிச்சு தான் பண்ணிருக்கோம். அந்த போலீஸ் நம்ம அந்த சீன் நல்லவேளை போலீஸ் நிறைய இருந்தாங்க, அதனால தப்பிச்சு நம்ம. ஓகே முன்னா, சோ உங்களுடைய அச்சாரம் திரைப்படத்தை பத்தி நிறைய விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா பேசுனீங்க சார். உங்க கூட பேசினதுல டைம் போனதே தெரியல. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். சோ அடுத்த பிளான் என்ன? அடுத்தது உங்களை வச்சு எங்கே போகலாம் சார்? ஒரு காஃபி ஷாப் விடுவோமா? உங்களை வச்சு நான் எங்கே போகிறது? வாங்க ஒரு காஃபி ஷாப் போவோம். நிச்சயமாக போகலாம். This is another terror exclusive.
இப்போ நம்ம பான் சாக்லேட்ல இருக்கோம் இல்லையா? பான் சாக்லேட் தான். ஆமா, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிளேஸ். என்னடா இன்னைக்கு நம்ம ஸ்டார் ஜெயோ செக்மெண்ட் சாப்பாடு செக்மெண்ட் வரலையே அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீங்க ஃபைனல் செக்மெண்ட். கண்டிப்பா நீங்க பான் சாக்லேட் சாப்பிடணும். ஏற்கனவே இழைச்சிருக்கீங்க. அப்போ சாப்பிடுறது ஜிம் போய் ஜிம்மு பேட்மிண்டன்லாம் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து உட்காந்து ஓகே சாப்பிட்றதுல என்னெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு? நான்வெஜ் தான் ஜாஸ்தி. எனி திங் இன் நான்வெஜ் ஐ ப்ரிஃபர் டு ஹேவ். ஸோ இங்கே யூ கெட் சாண்ட்விச் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ வெனஸ்டே அண்ட் சண்டே இங்கே இங்கே த மெயின் செஃப் தே குக் ஹியர் ஃபுட் அண்ட் லஞ்சனா. ஸோ ஐ கம் அண்ட் ஹேவ் லன்ச் ஹியர். ஸோ அந்த மாதிரி வி ஹேவ் குட் டைம். ஹாய் முன்னா. ஹாய் ஹாய் ஹாய். ஹலோ ஹலோ. ஹாய் ஹாய் காந்தி. Hello. Hi, bhai. This is Gandhi. இது ஹாசிம் பாய். நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். டக்குனு நீங்கள் திஸ் இஸ் காந்தி திஸ் இஸ் நினச்சேன். ஸோ முன்னாள் பீன் ரெகுலர் கஸ்டமர். ஓ இல்லை, இப்போ இப்போ இன்றைக்கி தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணேன். இனிமேல் நானும் வந்து ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவேன். இட்ஸ் வெரி அமி. அப்புறம் காந்தியை பற்றி சொல்லணும்னா, காந்தி ரெண்டு படத்தில் நடிச்சிருக்காரு ஹீரோவா. வாவ். தர்வாஸ் லாங் டைம் பேக், 2 decades ago. That was in 95 and 96. I acted in 2 films. One was Manas, another one was Karvelam Pookal. Okay, so இன்னைக்கு வந்து இவர் நடிச்ச அச்சாரம் படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சொன்னா சொன்னா. ஆமா, பாத்தீங்களா நீங்க படம் பாத்தீங்களா? No, I haven't because now I'm very busy. ஊர்ல இல்ல நானு. He was telling me like last week ஏதோ ஷோ இருந்ததுன்னு, but okay. I couldn't keep in touch. Maybe இன்னைக்கு நைட் போய் பாத்துறோம். ஆ ஓகே, இன்னைக்கு நைட் கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பாத்துறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா பாத்துறோம். Both are my very good well wishes. எனக்கு எது நல்லது நடந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுற ரெண்டு பேர் இவங்க தான். ஸோ அதனால தான் மேபி நானும் ஐ ட்ரை டு சப்போர்ட் தேம். அவங்களும் எனக்கு எல்லா இதுலையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஹீரோ வந்து இன்னொரு ஹீரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? I mean, I think he's been fixed at the right characters. He chooses the best ones. எனக்கு அது மாதிரி தான் வருது. வர்ற எனக்கு சொல்றேன், எனக்கு அதாவது the person you see on screen முன்னா is the real முன்னா. That's what I mean. So he fits into the role perfectly. Oh, okay, the dramatic guy. But I want this guy to try something out of the box. Yeah, கண்டிப்பா இதுக்கு அப்புறம் அவரும் ட்ரை பண்ணனும். Definitely he'll do. Actually, அவர் ஃபேஸ் கட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஆக்சன் இதெல்லாம் வந்து வராது. பாப்போம். லவ் கரெக்டர்ஸ் கூட நல்லா பண்ணுவாங்க. Okay, okay. All right. நன்றி. புதுயுகம் வியூவர்ஸ் எல்லாரும் படம் பார்க்கணும். கண்டிப்பாக தியேட்டரில் போய் படம் பாருங்கள். அதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருக்குது இதில். நம்ம ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு சிடி பார்த்துடுறீங்க. பட் அதுக்குள்ளே எவ்வளோ எஃபர்ட் எங்களுக்கு இருக்குது. ரீ ரெக்கார்டிங் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது கண்டிப்பாக படம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இன்னும் நல்ல பெரிய ஹிட் ஆகும்போது இன்னும் நிறைய படங்கள் எங்களுக்கு வரும். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச் உங்களோட பிளெஸிங்க்கும் நீங்கள் வந்ததுக்கும். எனிவே தேங்க்யூ ஸோ மச். I thank you and Karthik personally and thank you so much. Thank you very much, Moona. Ellarum onna sendu nama viewers club bye sollalam. Tata bye bye. Bye bye.